கோரிப்பாளையம் வந்து கொஞ்சம் போக்குவரத்து நெரிசலான பகுதி. இன்னைக்கு டிஸ்டர்பாக இருந்தாலும் இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று ஃப்ரிட்ஜாக தான் இருக்கும்னு தோணுது. ஆனால் இந்த போக்குவரத்து நெரிசலில் இது கட்டுறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். காலவாசல் பூமச்சிக்குளம் பிரிட்ஜ் இதெல்லாம் ஃபெயிலியர் மாதிரி தான் தெரியுது, காத்தாடிக்கிட்டு கிடையாது. இதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வேணா டிராஃபிக் வந்து அங்கே ரொம்ப ஓவராக இருக்குது, 100% இது ஒர்க் அவுட் ஆகும். பூமச்சிக்குளம் ஃப்ளைஓவரே இப்போ போட்டாங்க, கஷ்டப்பட்டு தான் போக்குவரத்து நெரிசலுக்கு அப்புறம் போட்டாங்க. இப்போ அதுவே வந்து பாதி பயன்பாட்டுக்கு தான் பயன்படுது, எல்லாருமே அதை பயன்படுத்தலை. மேற்கொண்டு அது போக இளைஞர்கள் ஃபுல்லாக அந்த பகுதியில் ஸ்டண்டு ரீல்ஸு அந்த மாதிரிக்கு தான் பயன்படுறாங்க. கோழிப்பாளையம் பிரிட்ஜ் ஒர்க் நடந்துட்டுருக்கனால ரூட் வேலை நிறைய மாட்டிருக்காங்க. பஸ்ஸோட ரூட்டு நம்ம போகிற ரூட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியா வந்து ஒன் வேயாக மாறிடுச்சு, நிறைய ஏரியா சிங்கிள் வேயாக மாறிடுச்சு. இப்போ நிறையா டிராஃபிக்லாம் இருக்குது. நம்ம மதுரை வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து கோழிப்பாளையம் பிரிட்ஜ் ஒன்று அடுத்த மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கோழிப்பாளையம் பிரிட்ஜ் வரது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லை டிஸ்டர்பாக இருக்குமா நினைக்கிறீங்களா? அது ஆல்ரெடி கோழிப்பாளையம் வந்து கொஞ்சம் போக்குவரத்து நெரிசலான பகுதி. இந்த பாலம் இப்போதைக்கு தேவைப்படுற பாலம் தான். இன்னைக்கு டிஸ்டர்பாக இருந்தாலும் இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒன்று ஃப்ரிட்ஜாக தான் இருக்கும்னு தோணுது. ஏன்னா டிராஃபிக் சும்மாவே அங்கே அதிகம். ஸோ அப்படின்றப்ப பிரிட்ஜ் வந்துச்சுன்னா நம்ம டிராஃபிக் ஃப்ரீயாக போய்க்கலாம்ல. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிறாங்க, எங்கிட்டு போகணும் எங்கிட்டு வரணும்னு தெரில, கொலாப்ஸ் ஆகி கிடக்கு மதுரை. நம்ம போக எப்படி இருக்குன்னு தெரில, வேற லெவலில் மாசம் சந்தோஷம் தான். ஸோ பிரிட்ஜ் வந்ததுக்கப்புறம் நம்மளோட மதுரையோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும்? சென்னை மெட்ரோ சிட்டி மாதிரி இருக்கும். இன்னும் மெட்ரோ ட்ரெயின் வருதுன்றாங்கல்ல, வரப்போ நல்லா இருக்கும். ஆனால் இந்த போக்குவரத்து நெரிசலில் இது கட்டுறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம். இதனால நம்ம வந்து போக்குவரத்து நெரிசல் தான் மக்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. இது போக்குவரத்து நெரிசலுக்காண்டி மக்கள் கொஞ்சம் முன்கூட்டியே இந்த பாலத்தை கடக்கிறதுக்காண்டி நம்ம தயாராகிட்டு வந்தோம்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும். பூமச்சிக்குளம் ஃப்ளைஓவரே இப்போ போட்டாங்க, கஷ்டப்பட்டு தான் போக்குவரத்து நெரிசலுக்கு அப்புறம் போட்டாங்க. இப்போ அதுவே வந்து பாதி பயன்பாட்டுக்கு தான் பயன்படுது, எல்லாருமே அதை பயன்படுத்தலை. மேற்கொண்டு அது போக இளைஞர்கள் ஃபுல்லாக அந்த பகுதியில் ஸ்டண்டு ரீல்ஸு அந்த மாதிரிக்கு தான் பயன்படுறாங்க. அதனால இந்த பாலம் வந்து போக்குவரத்து தடை இல்லாமல் போகலாம், சிட்டிக்குள்ளே தேவையில்லாத வாகனங்கள் வராமல் தவிர்க்கும், அது போக ஆம்புலன்ஸ் ஈஸியாக போகலாம். அதுக்காண்டி கொஞ்சம் சிரமத்துக்கடியே இந்த பாலம் போடுறாங்க. இதனால மக்கள் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் இது வருங்காலத்துக்கு தேவைப்படுற பாலமாக தான் இருக்கும். ஸோ இந்த கோழிப்பாளையம் பிரிட்ஜ் போடுறதுனால எவ்வளோ யூஸ்ஃபுல் இருக்கு. அதே மாதிரி நம்ம மதுரைக்குள்ள எங்கெங்கெல்லாம் பிரிட்ஜ் வந்தால் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன்? அந்த தெக்குவாசல் பக்கம் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கு. அது ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்குன்றாங்க. தெக்குவாசல் ராமணிபுரம் அந்த பக்கம் வந்தால் இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தெக்குவாசல் சுப்பிரமணியபுரம் காலவாசல்கிட்ட இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஏன்னா அதில் ஒரே பாலம் தான் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பூராமே ஃப்ளைஓவர் மாதிரி வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், ஆனால் பாசிபிளானு தெரில. அது ஃப்ளைஓவர் கட்டினா எப்படியும் ஒரு டிராஃபிக்லாம் தீபாவளியெல்லாம் சமாளிக்க முடியாது, ஆனால் வந்தால் நல்லாயிருக்கும். ஏற்கனவே போதுங்கிற அளவுக்கு அரசு வந்து 13,500 ரூபா பட்ஜெட் போட்டுருச்சு. இதை முடிக்கிறேன் குறைஞ்சது ஒரு 2.5 வருஷமாச்சும் ஆகும். பாண்டி கோயில் கிட்ட ஒரு அந்த ஃப்ளைஓவர் வருது, திருமங்கலம் டூ கடை அது வரைக்கும் மெட்ரோ பிரிட்ஜ் வருது. இந்த திட்டம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து மதுரைக்கு என்ன திட்டம்னாலும் பார்த்துக்கலாம். ஏன்னா மதுரை வந்து ஏற்கனவே முறையாக திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம். இந்த 4 சதுர நகரம் அதை விட்டுட்டு வெளியில தான் சிட்டி. இதுக்குள்ள நம்ம வந்து ஊர் பெருகுனாக்க அப்புறந்தே நம்ம இப்போ அழகூர் கோயில் வர மதுரை ஆயிடுச்சு, மேலூர் வர மதுரை ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நடைமுறையில் இருக்க திட்டத்தை செயல்படுத்திட்டு மேற்கொண்டு அதிகாரிகளாக புதுசாக திட்டம் போட்டால் மக்களுக்கு ரொம்ப பயன்படாது. ரீசெண்டாக இவங்க கட்டின எல்லா பாலமுமே ஃபெயிலியர் மாதிரி தான் தோணுது. காலவாசல் பூமச்சிக்குளம் பிரிட்ஜ் இதெல்லாம் ஃபெயிலியர் மாதிரி தான் தெரியுது, காத்தாடிக்கிட்டு கிடையாது. இதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். வேணா டிராஃபிக் வந்து அங்கே ரொம்ப ஓவராக இருக்குது, 100% ஒர்க் அவுட் ஆகும். ஆட்சியாளர் மதுரையில் எம்எல்ஏ இருக்காங்க, எம்பி இருக்காங்க, பவர்ஃபுல் எம்பிலாம் இருக்காங்க, பவர்ஃபுல் எம்எல்ஏ இருக்காங்க, யாருமே வந்து கண்டுக்கிற மாட்டேன்றாங்க. அவங்க வேலையை பார்க்குறாங்க முடிஞ்சு மக்களுக்கு என்ன பிராதிகாரத்துக்கு என்ன செய்யணும் இதுக்கு அப்படின்றது யாருக்குமே இது பண்ணுறாங்க. சாம அவங்க பாட்டுக்கு போறாங்க, வராங்க, அவங்க நினைச்சாலாம் செய்யலாம். நினைச்சா வேறு டிராஃபிக்லாம் அழகாக கொண்டு வரலாம். பாலம் கட்டுறாங்க, 2 வருஷத்துக்கு மேலே ஆகும், 2 வருஷத்துக்கும் டிராஃபிக் இருக்குது தான் செய்யும். டிராஃபிக் இருக்காமல் இருக்காது. இங்கே மட்டும் இல்லை அவனுக்குள்ளவோ அப்படிதான். நாந்தரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற இந்த பாண்டியன் ட்ரெயின்லாம் வருது பார்த்தீங்களா, இங்கேருந்து போனோம்னா ஜங்ஷன் வரைக்கும் உருட்டிக்கிட்டே தான் போகணும். பாலம் இறங்கினதுலேருந்து அப்படியே ஜங்ஷன் வரைக்கும் இஞ்சியாக தான் போக முடியும். மழை பெஞ்சா சுத்தராக போக முடியாது. தேவையான இடத்துல தான் சார் பிரிட்ஜு கரெக்டாக போகிறாங்க. கோரிப்பாளையம் நெரிசலான பகுதி, அங்கே பிரிட்ஜு போடுறாங்க. இதை சம்மந்தம் இல்லாமல் அப்படியே ஆத்து ரோடாக இந்த பாண்டி கோயில் வர அந்த ரிங் ரோடாக கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பிரிட்ஜ் போடுறாங்க. ஆல்ரெடி போட்ட பிரிட்ஜ் வந்து வண்டியூர் ரிங் ரோடு வர நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து கணேஷ் தேட்டர் ஒட்டி அந்த பாலத்தில் போய்கிட்டு அது போய்கிட்டு இருக்கு சார். இப்போதைக்கு இந்த பிரிட்ஜை போட்டுட்டு மேற்கொண்டு திட்டம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பக்கம் நம்ம சவுத் சைடு, இந்த பக்கம் நம்ம வில்லாபுரம் சைடு, இந்த பக்கம் பிரிட்ஜ் வேணால் போடலாம். அது என்னோட அனுமானம் தான். ஆனால் இப்போதைக்கு இருக்க இந்த பணத்தை முறையாக அரசு செயல்படுத்தி இருக்கிற திட்டங்களை சிறப்பாக முடிச்சுட்டு புதுசாக திட்டங்களை போட்டால் நல்லாயிருக்கும். மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா நண்டி உடம்புலாம் பார்ப்பேன், ஃபுல்லாக தாம்பரத்துலேருந்து வரைக்கும் ஃபுல்லாக அடிச்சிருப்பாங்க. இல்லை ரோடு சிறுசாக இருந்துச்சு, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டபுள் ட்ரக்கெல்லாம் ஓடிக்கிட்டு அதில் சேலம் அதே மாதிரி பாலம் போட்டிருக்காங்க. பாலம் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இடம் வந்து டிராஃபிக் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பாலத்தில் போகிறவங்க வந்து தமிழ்கிறது இங்கே வந்து தான் பாலம் உங்களுக்கு 10 நிமிஷம் காமல் நேரம் நிற்க வேண்டியது. சில சமயம் நாங்கள் அங்கே ஃபுல்லாக ஆயிடுச்சுன்னா இங்கே வரும்போது சூழல் இந்த பக்கம் சூழல் வருது, சில கம்மி தான் கிட்ட வண்டி, அதனால கொஞ்சம் தப்பிச்சுக்கிறது ஃபுல்லாக விட்டாங்கன்னா வர முடியாது. பார வழி அப்படி போயிடுது, போசிப்பு வழியாக வந்து அப்படி வந்து மாட்டுத்தவாணி இப்படி போயிடுது. அதனால் பஸ்ஸு
போக்குவரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது நெட்டில். மித்த சின்ன வண்டி ஆட்டோ இதெல்லாம் போகிறது எப்பயும் போல போதாங்க. அதனால இப்போ கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த நெட்டு பரவாயில்ல. அந்த நெட்டு வந்து அதான் எங்கிட்ட அடைக்கிறாங்களோ ஆப்போசிட்டில் கூட்டிடுது. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. ஒரு சின்ன கிஃப்ட் ஒன்று. இப்போ நம்ம மதுரையில் கோரிப்பாளையம் பிரிட்ஜ் வரப்போகுது. அந்த பிரிட்ஜ் வரது வந்து எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குமா, இல்லை மற்ற பாலங்கள் மாதிரி அதுவும் யூஸ் இல்லாமல் தான் இருக்குமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றதையும். ஸோ மக்கள்கிட்ட நிறைய பேர் போய் கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும், நிறையா டிராஃபிக்லாம் குறையும், ஜிஹெச் வர ஆம்புலன்ஸ்லாம் வந்து ஃப்ரீயாக போகும். அது போக வந்து மதுரையில் வந்து சிட்டிக்குள்ளே வந்து வெளியில் போகிற பஸ்ஸெலாம் வந்து இப்போ பஸ்ஸோ காரோ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேலேயே போயிடுவாங்க பிரிட்ஜ் மாதிரியே. ஸோ டிராஃபிக் குறையும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து இல்லை, என்ன தான் பிரிட்ஜ் வந்தாலும் அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க, அந்த இடத்துல பிரிட்ஜே தேவையில்லை அப்படின்ற மாதிரியும் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருக்கு இன்னும் நிறைய விதமாக சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஓகேவா, கொடுங்க. பிஜிலி நைட்டி, அதான் பிஜிலி வெடி மாதிரி பிஜிலி நைட்டி. இப்போ ரிக்கார்ட் ஆகுதா இல்லையாங்க? இப்போ போட்டிங்களா? போட்டனே வெடிக்குமா பிஜிலினா நைட்டி போ. ஸோ வெல்கம் டு லெட்ஸ் வைப் மதுரை. நான் தான் உங்கள் சூர்யா வந்திருக்கேன். ஸோ நான் உங்கள் விஜய் கே. எப்போ பார்த்தாலும் நம்ம சட்டை பயந்து வீடியோவே போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால ஸோ வந்து இங்கே வந்து பெண்களுக்கு தேவைப்படுற பயந்துட்டேன். எப்போ பார்த்தாலும் சட்டை பேண்ட்டை போட்டு வீடியோ பண்ணுறோம், வாங்க மாறுதலுக்கு ஒரு சேரைகளை கட்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாருன்னு நினச்சிட்டேன். எங்கே நல்லா இருக்கான், நான் புடவை கட்டிட்டு நல்லா இருக்கான் சொல்லுங்களேன், சொல்லிட்டு போங்க. அப்படினாலும் தலையை சங்கடப்பட மாட்டேன். அப்புறம் டக்குன்னு எடுத்துட்டு புஷ்பா படம் மாதிரி கண்டிப்பாக எல்லாமே பண்ணி தான் நடிக்கட்டா, நீங்கள் நடிக்கட்டா. ஸோ அதனால் வந்து இந்த வந்து பெண்களுக்கு தேவைப்படுற எல்லாத்தையுமே நம்ம வந்து என்னென்ன இருக்குது, ரொம்ப வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு ஹோல்சேல் மிகப்பெரிய ஷாப். இந்த ஏரியாவுக்குள்ள வந்துட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடலில் ரெண்டு கடலில் ஒரு அஞ்சு ஆறு ஏழு கடை வச்சிருக்காங்க அவங்க. அப்படின்னா வந்து கடையில் கடல் சொல்லலாம், அப்படி சொல்லிக்கலாம் சொல்லலாம். சூப்பர் ப்ரோ. ரீட்டைல் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான். ஓகே. ஸோ நம்ம வந்து பெரிய ஹோல்சேல் நம்ம வாங்கிட்டு போய் பெரிய பெரிய பண்டல் பெரிய பெரிய பண்டெல்லாம் வாங்கிட்டு போய் ஆ ஸோ லாட்டாக வாங்கிட்டு போய் இருங்க பண்டல் முன்னாடி போயிட்டு வெளியிலும் ரொம்ப பாரம்பரியமான நிறுவனம். ஸோ ரொம்பவே சிறப்பாக அவங்க பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. ஸோ உங்களை பற்றின எக்ஸ்க்ளூசிவான டீடைல்ஸை நானும் நம்ம ஏகே அவர்களும் உங்களுக்காக ஷேர் பண்ணுறது ரெடியாக இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம மதுரையில் உணவை தேடி வர்றவங்களுக்கு சுவையான தரமான உணவை கொடுக்குற ஊராக மட்டும் இல்லாமல் உணவில்லாமல் வாடுறவங்களுக்கு பல ஆண்டுகளாக இலவசமாக ஒரு நாளைக்கு 65-75 பேருக்கு இலவச உணவை வழங்கிட்டு வர்ற 75 காந்திமதி அம்மாவை பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கங்க. அவங்க எங்க இருக்காங்க, அவங்க ஏன் இதை பண்றாங்க, எப்படி பண்றாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே காந்தி அம்மாலே நமக்காக சொல்ல தயாரா இருக்கிறாங்க. நம்ம வீடியோவை இப்பதான் பாக்குறீங்க, நம்ம சேனலை பத்தி தெரிஞ்சுக்கணும், நம்ம மதுரை சம்பந்தமான அப்டேட் எல்லாம் வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம்.